இப்போ வந்து நம்ம வந்து அம்மன் கோயில் பிரகாரத்தை வந்து வலம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிசயமான ஒரு வகையில் வந்து இந்த இடத்துல ஒரு இது விஷயம் காணப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சிவப்பு கலரில் ரவுண்டு கட்டியிருக்காங்க பாருங்க, பக்கத்தில் கருப்பாக இருக்கும். இந்த இடத்த தட்டினோம் அப்படின்னா மிருதங்கம் வாசிக்கிற சவுண்டு கேட்கும், பக்கத்தில் அதை தட்டினோம் அப்படின்னா அந்த சவுண்டு கேட்காது. இப்போ உங்களுக்கு நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த சத்தம் கேட்குதா? இங்கே பாருங்கள், அந்த சத்தம் கேட்கல, அதை இங்கே பாருங்கள். எப்படி சிற்பக்கலைக்கு எந்த சான்றாக இந்த இடம் இருக்குங்க. அது இங்கே தட்டும் போது அது கேட்காது, இங்கே தட்டும் போது நல்லா கேட்கும். திருவிடை முருதூர் வரவங்க இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்களா வித்தியாசத்தை? அன்வைத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து திருச்சி ரயில் நிலையத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்துக்கு வந்து நம்ம போக போகிறோம். கும்பகோணம் போயிட்டு திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில், அங்கே அருள் பாலிக்கிற மூகாம்பிகை அம்மனை முதல்ல நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வலங்கை மாலில் வந்து பங்குனி ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால பாடைக்காவடி திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நம்ம போகிறோம். அதுக்காக திருச்சி ரயில் நிலையம் வந்திருக்கோம். மைசூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற இந்த ட்ரெயினில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் கும்பகோணம் வரைக்கும் போகிறதுக்கு. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு திருச்சியிலேருந்து கிளம்போம், விடிய காலம் 5:30 மணிக்கெலாம் வந்து கும்பகோணம் ரீச் ஆயிரும். கும்பகோணம் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருவிடையமருத்தூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்க மகாலிங்கேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே வந்து வலங்கை மான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். திருவிடையமருத்தூர் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து மாயாவரம் போகிற வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வலங்கைமான் வந்துட்டு கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகிற வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வாங்க இந்த ட்ரெயினில் போயிட்டு கும்பகோணம் அடைஞ்சிட்டு அங்கேருந்து திருவிடையமருதூர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போவோம். திருவிடையமருதூர் வந்து மிகப்பெரிய ஸ்தலம், அதோட வரலாறு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் கிடைக்கிங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரொம்ப பெரிய கோயில் அது. அந்த கோயிலில் வந்து வரலாறு எல்லாமே உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கும்பகோணம் போகலாம். வந்து நம்ம கும்பகோணம் ரயில் நிலையம் அடைஞ்சிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம திருவிடைமருத்தூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோம். கும்பகோணம் ரயில் நிலையத்திலேருந்து பேருந்து நிலையம் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பேருந்து நிலையம் போயிட்டு அங்கேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். வாங்க இப்போ கும்பகோணம் பேருந்து நிலையம் போகலாம். ரயில் நிலையத்திலேருந்து கும்பகோணம் பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கு பேருந்து வசதி இருக்குது. வாங்க இதில் போகலாம். வந்து நம்ம வந்து கும்பகோணம் நகர பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் திருவிடைமருத்தூர் இருக்குது. அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை போகிற வண்டியில் போகணும். இதை இங்கே நிற்கிது பாருங்கள், அணைக்கரை போகிற வண்டி, திருபுவனம் ஆடுதுறை வழியாக. இந்த வண்டியில் வந்து நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா திருவிடைமருதூர் கோயில் அடைஞ்சிடலாம். வாங்க இந்த வண்டியில் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம இந்த வீடியோ கண்டினி பண்ணலாம். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து திருவிடைமருதூர் கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 4 பிரகாரம் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சொல்கிற மாதிரியே 4 புறமும் வாசல் இருக்குது. இதுதான் வந்து இந்த கோயிலோட கோபுரம். நம்ம பேர் வந்து நடத்தத்துலேருந்து இறங்கி வரையில் இந்த வழியாக வந்துட்டுருக்கோம். இங்கே அருள் பாலிக்கிற சிவனோட பேர் வந்து மகாலிங்கேஸ்வரர். இங்கே இருக்கிற தாயாரோட பேர் வந்து பெருமுறையால். இன்னும் இங்கே இருக்கிற தீர்த்தம் வந்து ஆருணி அமிர்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. மிகவும் பழமையான ஆலயம், சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான ஆலயம் இது. கோயிலோட கோபுரத்தை நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இது வந்து பிரம்மகத்தி தோஷத்துக்கு வந்து நிவர்த்தி ஸ்தலம். அது எல்லா வரலாறையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு கோபுரம் வழியாக போய் மேற்கு கோபுரம் வழியாக வரணும். அதாவது எந்த வாசல் வழியாக போகிறோமோ அந்த வாசல் வழியாக வரக்கூடாது. அது வந்து இந்த கோயிலில் ஒரு ஐதீகம். இந்த கோயில் வந்து திறக்கலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயில் திறந்துருவாங்க. திறந்துடுவேன், தரிசனம் பண்ணலாம். காலை நேரம் வந்து ரொம்ப இதமான கிளைமேட்டில் இருக்குது. பாருங்க கோயில் கோபுரங்கள்லாம். கோபுரத்தை இன்னும் கொஞ்சம் கிட்டத்திலிருந்து உங்களுக்காக தரிசனம், கோபுர தரிசனம் கோடி பண்ணியும். இந்த சன்னதியில் வந்து 4 புறமும் வாசல் இருக்குது. 4 வாசல்லையுமே சிவபெருமான் அருள் உடையிறது. கோயிலோட கோபுரம் மகாலிங்கேஸ்வர சுவாமி கோயில். போகிற வழியில் வீரபத்ர சுவாமி கோயில் இருக்குது, அதையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இது ஒரு வாயில், அது அங்கே அந்த வாயிலில் இருக்கிற கோபுரத்தோட தரிசனம். அந்த கோபுரத்தோட சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக காணப்படுது அப்படின்னு கோபுர தரிசனம் கோடி பண்ணியும்.
இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சிற்பத்துக்குமே ஒரு வரலாறு இருக்குது. பார்க்கடலேருந்து அமிர்தம் கிடைக்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு தான் வந்து இந்த மாதிரி சிற்பங்களை வந்து வடிச்சிருக்காங்க. மிகவும் பழமையான ஆலயம், சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். நம்ம வந்து கிழக்கோயில் வழியாக நுழையணும். இது வந்து கிழக்கோயில் கிடையாது, நம்ம கோயில் திறக்கலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திறந்துருவாங்க. திறந்தோன்னே உள்ளார போய் வீடியோ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கோபுரத்தை நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். காலை நேரம் எப்படி இதமான கிளைமேட்டில் இருக்குது. வாங்க கிழக்கு பகுதி வழியாக கோயிலுக்கு போய் இங்கே அருள் பறிக்கிற மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து கிழக்கு வாயில் நோக்கி போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோபுரம் காணப்படும். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா திருக்கோயிலேருந்து இந்த ஸ்தலத்தில் இருக்க ஆண்ட விநாயகரோட வரலாறுலாம் என்னென்னு சொல்கிறாங்க. வாங்க அதை பார்க்கலாம். அங்கே கிழக்கு வாசலுக்கு போய் நம்ம சாமியை தரிசனம் பண்ணலாம். அங்கே தான் வந்து காரணி அமிர்த திட்டமும் இருக்குது. இந்த வாசல் எப்பயுமே கூட்டி தான் இருக்கும். கிழக்கு வாசல் தான் வந்து இந்த கோயிலில் மெயினான வாசல். கிழக்கு வாசலில் போயிட்டு மேற்கு வாசல் வழியாக வரணும். வாங்க கிழக்கு வாசலுக்கு போய் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கண்ணி பண்ணலாம். தரத்தில் தர்பையும் மாவிலையும் இருக்கிறது. ஏனெனில் விநாயக ஸ்ரீ மகாலிங்க பெருமானை பூஜிக்க முதலாவதாக செய்ய வேண்டிய சபன பூஜைக்காக தர்பையையும் மாவிலையையும் ஏந்தியுள்ளார். மேலும் ஆசாரிய பாவனையில் ஆண்ட விநாயகர் அமர்ந்துள்ளார். அனைத்து கோவில்களிலும் விநாயகருக்கு வழிபாடு தொடங்கிய பின் மூலவருக்கு வழிபாடு நடைபெறும். இத்தலத்தில் மூலவருக்கு பூஜை முடிந்த பின் ஆண்ட விநாயகருக்கு பூஜை நடைபெறும். மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து கோயிலோட மெயின் வாசல், கிழக்கு வாசல். இங்கே அருள் பாலிக்கிற சிவனோட பேர் வந்து மகாலிங்கேஸ்வரர். இங்கே இருக்கிற அம்மனோட பேர் வந்து பெருமுலையால் பிரகத குஜந்த பிரஜந்த சுகந்தாம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற தீர்த்தம் வந்து காரணி அமிர்த தீர்த்தம். திருவிடை மருத்துவர்னு இந்த ஸ்தலம் வழங்கப்படுது. அவங்க கோயிலுக்கிட்ட போயிட்டு இந்த வீடியோ பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கோயிலுக்கு சொன்னவங்க காரணி அமிருத தீர்த்தம். மிகப்பெரிய தீர்த்தம். சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த தீர்த்த குளம் மட்டுமே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் தீர்த்த குளத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். தீர்த்தத்துக்கு நடுவில் மண்டபம் ஒன்று இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய தீர்த்தம் பாருங்கள். 1 ஏக்கர் பரப்பளவில் காணப்படும். இதுதான் காருணி அமிர்த தீர்த்தம் வழங்கப்படுது. இதுதான் கோயில் திருவாவூர்துறை ஆடுதத்துக்கு சொந்தமான மகாலிங்கேஸ்வர சுவாமி கோயில் திருவிடை மருதூர். இதுதான் கோயிலோட நுழைவாயில். நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் இங்கே இருக்கிற சுவாமிகளெல்லாம் தரிசனம் பண்ணலாம். மிக பழமையான ஆலயம். கோயிலுக்குள்ள நுழையிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் கோயிலும் முருகன் கோயிலும் காணப்படுது. எடுத்தோடனே அதையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ மகாலிங்கேஸ்வர சுவாமி கோயிலுக்கு போகிற பாதை, ஒரு விநாயகர் கோயில் காணப்படுது. அது வந்து ஒரு முருகன் கோயில். வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த வீடியோ இன்னும் கண்டி பண்ணலாம். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். மிகப்பெரிய சன்னதி. கோயில் அப்படியே உங்களுக்கு ஒரு வாட்டி சுற்றி காமிக்கிறேன். மிகவும் பழமையான ஆலயம். இங்கே வந்து அர்ஜன கடையெல்லாம் இருக்கும். நம்ம அர்ஜனைக்கு தேவையான ஜாமான்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். பாருங்க எவ்வளோ பெரிய சன்னதியாக இருக்குது அப்படின்ட்டு. போகிற வழியில் படித்துறை விநாயகர் கோயில் இருக்குது. இது வந்து திருக்கல்யாண மண்டபம் அப்படிம்பாங்க.
அடுத்தது படித்துறை விநாயகர் கோயில், விநாயகரை போய் தரிசனம் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் கோயில் திறந்துருவாங்க. விநாயகர் தரிசனம் பண்ணதுக்கப்புறமேட்டு வழிபடுவோம். ஒடிமரம் சார் நந்தி பெருமாள், இங்கே இருக்கிற நந்தியும் பெரிய கோயில் நந்தி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். பாருங்க நந்திய பெருமாளை, நந்திய பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கிற மகாலிங்க சுவாமியை வந்து தரிசனம் பண்ணலாம் வாங்க. இதுதான் வந்துட்டு இந்த தலத்தில் அருள் பாலிக்கிற மகாலிங்கேஸ்வரர். சிவபெருமான் வந்து இந்த தலத்தில் வந்து தன்னைத்தானே பூஜை செய்துக்கிட்டு தான் ஐதீகம். அதுக்கும் வந்து ஒரு வரலாறு இருக்குது. அதுதான் வந்து இந்த தலத்தோட தல வரலாறு. அது என்னங்கிறதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அகத்திய முனிவர் வந்து சில முனிவர்களோடு வந்துட்டு இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கிற அம்பிகையை நோக்கி தான் இருக்கிறாரு. அம்பிகையை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய முனிவருக்கும் மற்றும் அவர் கூட வந்த முனிவர்களோட தவத்திற்கு மகிழ்ந்த அம்பிகை வந்து அவருக்கு வந்து காட்சியளிக்கிறாங்க. அப்போ அகத்திய முனிவர் வந்து அம்பிகைகிட்ட சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வந்து சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணணும், அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இந்த தலத்தில் இருக்க உமையால் வந்துட்டு இங்கே வந்து சிவபெருமானை நோக்கி தபசு பண்ணுறதா ஐதீகம். அப்போ வந்து உமையாலோட தபசுக்கு வந்து மகிழ்ந்து சிவபெருமானை வந்து அவங்களுக்கு வந்து காட்சியளிக்கிறாங்க. பிறகு வந்து அகத்திய முனிவருக்கு வந்து உமா சங்கர ரூபமாக, அதாவது சக்தியும் சிவமும் இணைந்த ரூபத்தில் வந்துட்டு இந்த தலத்தில் வந்து அவங்களுக்கு காட்சியளிக்கிறாங்க. காட்சி அழிச்சது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை வந்து ஒரு லிங்கத்தை உருவாக்கி தன்னைத்தானே வந்து பூஜை பண்ணிக்கிறாரு. சிவபெருமானோட சேர்ந்து சக்தியும் வந்து அந்த லிங்கத்தை வந்து பூஜை பண்ணுறாங்க. அப்போ வந்து சிவபெருமான்கிட்ட வந்து கேட்குறாங்க, பிரம்மா உட்பட பிரம்மா விஷ்ணு உட்பட எல்லா தெய்வங்களும் வந்து உங்களை வந்து பூஜை பண்ணுறப்ப நீங்கள் ஏன் உங்களை உங்களே பூஜை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த முனிவர்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து என்னை பூஜை செய்யவே மறந்துட்டாங்க, அவங்களுக்கு அதை நினைவுபடுத்தணுங்கிற வகையில் தான் வந்து இந்த தலத்தில் வந்து எல்லாம் என்ன நானே பூஜை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 64 சிவமூர்த்த ஸ்தலங்களில் வந்து லிங்கமூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு வந்து 64 மூர்த்தங்கள் இருக்குது, அதில் இது லிங்கமூர்த்தி ஸ்தலம். மகாலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வர வழியில் கோயில் பிரகாரத்தை வளம் வரும்போது கைலாயத்தில் வந்து சிவபெருமான் எப்படி காட்சியளிப்பாரோ அதே மாதிரி காட்சியளிக்கிறாரு. மிகப்பெரிய பிரகாரம். இங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அங்கே கோயிலுக்கு வெளியில் போயிட்டு இந்த வீடியோ கன்னி பண்ணலாம். இதுதான் இந்த தலத்தோட தலைவிருச்சம் மருதமரம். இந்தியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் கோயிலில் வந்து 3 கோயில்களில் மட்டும்தான் மருதமரம் வந்து தலைவிருச்சமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்தி பெருமாள் பிறந்தால் ஆந்திராவில் இருக்க ஸ்ரீசைலத்தில், ரெண்டாவது வந்து இந்த கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற திருவிடை மருதூரில், மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்க அம்பாசமுத்திரத்தில் இருக்க திருப்புடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இந்த மருதமரம் வந்து தலைவிருச்சமாக இருக்குது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சிங்கமுக கிணறு, மற்ற கோயிலில் இல்லாத வகையில் வந்து இந்த தலத்தில் வந்து சிங்கமுக கிணறு காணப்படுது. அங்கே இருக்கிறது வந்து முருகன் கோயில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா காசியப்ப முனிவர் வந்துட்டு இங்கே இருக்கிற இங்கே வந்துட்டு பெருமாளை நோக்கி தவம் இருக்கார். அவரோட தவத்துக்கு மெச்சி பெருமாள் வந்து பாலகிருஷ்ணராக வந்து இந்த இடத்துல காட்சி அளித்ததாக ஐதீகம். அந்த கோயில் தான் இது வந்துட்டு அதை விளக்குற இது தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. காசியப்ப முனிவரோட தவத்திற்கு மெச்சி பெருமாள் வந்து கிருஷ்ணராக வந்து தோன்ற நடம் இங்கே வந்து வழிபட்டுட்டு குழந்தை இல்லாதவங்களாம் வந்துட்டு இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டி வேண்டுதல் செய்கிறப்ப விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா ஐதீகம். தொடர்ந்து வந்து அந்த ஆலயத்தை வளர்ந்துட்டுருக்கோம். இதுதான் சிங்கமுக கிணறு. அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருக்கிற முருகன் கோயிலை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து முருகனோட வேல் வந்து வச்சுருக்கிறாங்க. வேலையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கிற முருகபெருமானை வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போய் முருகனை தரிசனம் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த தலத்தில் இருக்க முருகபெருமான் சன்னதி. இது வந்து திருப்புகலில் வந்து அருணகிரியால் வந்து பாடப்பட்ட சன்னதி. இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குதிரை வந்து ஒரு தேரில் வந்து இந்த கோயிலை இழுத்துட்டு போகிற மாதிரி அழகாக சிற்ப வேலைப்பாடுகளோடு செஞ்சுருப்பாங்க. அதையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். முருகன் கோயிலேருந்து இந்த கோயிலோட பிரகாரத்தை வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த கோயிலில் இருக்கிற சிம்மமுக கிணறு வந்து பார்க்குறோம். மற்ற எந்த சன்னதியிலையும் இல்லாத மாதிரி இந்த கோயிலில் வந்துட்டு இந்த இது வந்து ஒரு சிம்மமுக கிணறு. இந்த சிங்கத்தோட வாயில் பகுதியிலேருந்து கீழே போய் நம்ம போனோம் அப்படின்னா ஒரு தீர்த்தம் வருது. அதுதான் வந்து இது பாருங்கள் சிங்கத்தோட சிலையை வந்து எவ்வளோ நேர்த்தியாக வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு. இதை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயிலோட தலைவிரிச்சோம் அங்கே இருக்கிற முருகபெருமான் எல்லாரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த முருகபெருமான் கோயிலுக்கு உள்ளார போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெருமாள் இருக்கார். அதையும் நான் வந்து கோயிலுக்குள்ளார போயில காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சிங்கமுக கிணறு வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் பிரகாரத்தை தொடர்ந்து ஒரு முறை வளம் வந்துக்கிறோம். கோயில் பிரகாரத்தெலாம் நல்லா வந்துக்கிறோம். சிங்கமுக கிணறு நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்துக்குன்னு வந்து இன்னொரு வரலாறு இருக்குது. அதாவது வந்து பிரம்மகத்தி தோஷத்துக்கு வந்து இது வந்து நிவர்த்தி ஸ்தலம். பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது கொடூரமான பாவ செயல்களை செய்கிறப்ப தான் வந்து ஏற்படும். அதாவது அந்தணர்களை கொள்வது,
அதாவது வந்து அப்பாவிகளுக்கு வந்து தொல்லை கொடுக்கறது, பிறர் மனைவியை மேல் ஆசைப்படுறது, அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே வந்து வேறு பெண்களோட வந்து உறவில் இருந்துட்டு வேறு பெண்ணை வந்து திருமணம் செய்துக்கிறது, இந்த மாதிரி கொடூர செயல்கள் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு பிரமகத்தி தோஷம் ஏற்படும். தாலயத்தில் வந்து மூணு பிரகாரம் இருக்குது. இதில் வந்து இது வந்து பிரணவ பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரணவ பிரகாரம், அஸ்வமேத பிரகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த அஸ்வமேத பிரகாரத்தை வளம் வரும்போது, இது நம்ம வந்து பிரணவ பிரகாரத்தை போகலாம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல இருந்து ஒரு மூலையில் இருந்துட்டு நம்ம வந்து சிவபெருமானை நோக்கி கத்தணும் அப்படின்னா அது எதிரொலிக்கிறது ஐதீகம். பிரணவ பிரகாரத்தை வந்து இப்போ வளம் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் இருக்க அஸ்வமேத யாக பிரகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த பிரகாரத்தை வள வரப்போ வந்துட்டு சித்த பிரம்ம பிடிச்சவங்களாம் வந்துட்டு அதை வந்து வள வரப்போ வந்து அது நீங்கிறதா ஐதீகம். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கிற மகாலிங்கேஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறப்போ வந்துட்டு மன அமைதி வந்து நமக்கு கிடைக்கிறதா ஐதீகம். மனசில் எவ்வளோ சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த திருவிடைமருத்துவ தலத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு மன அமைதி வந்து நமக்கு கிடைக்கிறதா ஐதீகம். இந்த பிரம்மகட்டி தோஷத்துக்கு வந்து நிவர்த்தி ஸ்தலம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து வரகுண பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு வேட்டையாடுறதுக்காக தன்னோட தேரில் செல்கிறாரு. அவர் செல்கிறப்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் நைட் ஆயிடுது. ஒரு இடத்துல வந்து அந்தனர் வந்து படுத்து தூங்கிட்டுருக்காரு. அது தெரியாமல் அவரோட தேரை வந்து அந்த அந்தனர் மேலே விட்டவனே வந்து அந்த அந்தனர் இறந்து போயிடுறாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது. அதனால் வந்து அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்போ வந்து சிவபெருமான் போய் தரிசனம் பண்ணி மதுரையில் இருக்க சிவபெருமான்கிட்ட போய் தரிசனம் பண்ணி கேட்குறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற சொக்கநாதர் சொல்கிறாரு, நீ கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற திருவடைமருதூர் ஸ்தலத்துக்கு வந்து அங்கே வந்து என்னை வழிபடு, அப்போ தான் வந்து உன்னோட பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாரு. உடனே சொக்கநாதருக்கு ஆணிக்கணுங்க, அங்கேருந்து கும்பகோணம் அருகில் இருக்க இந்த திருவடைமருதூர் ஸ்தலத்துக்கு வந்து இங்கே இருக்கிற சிவபெருமான்கிட்ட வந்து வழங்கலான்ட்டு வராரு. அப்படி வரும்போது இந்த கோயில் வாசல்லேயே வந்து அவரை பிடிச்சிருந்த பிரம்மகத்தி தோஷம் வந்துட்டு இறங்கிக்கிச்சு. அவர் வந்து இங்கே ஸ்தலத்தில் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு சிவபெருமானோட ஆணைக்கணுங்க மேற்கு வாயில் வழியாக வெளியில் சென்றுறாரு வந்துட்டு இந்த தளத்தில். அதனால தான் வந்து இந்த தளத்தில் வந்து எந்த வாயில் வழியாக நுழையிறோமோ அந்த வாயில் வழியாக போகக்கூடாதுன்னு, நம்மளை பிடிச்சிருந்த பாவங்கள் அனைத்துமே வந்து அந்த வாயிலே நின்றுக்கிறதா இதுவும், வெளியில் போகும்போது நம்ம புண்ணிய ஆத்மாக்களை போவோம். பாருங்கள் இந்த இடத்துல குதிரை வந்து எவ்வளோ அழகாக தேர் எழுக்கிற மாதிரி சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. அது நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அது நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அதனால தான் வந்துட்டு எவ்வளோ பாவ செயல்களாக இருந்தாலும் இந்த தளத்துக்கு வந்து வழிபடுறப்போ அது நீங்கிறதா இதுவும், நம்ம எந்த வாசல் வழியாக வரோமோ அந்த வாசலுக்கு மறு வாசல் வழியாக தான் நம்ம வந்து சொல்லணும். நம்ம வரப்போ வந்து அந்த பாவங்கள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வெளியிலேயே தங்கிறதா இருக்கும். நம்ம கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் போகிறப்ப வந்து புண்ணியாத்மாவாக தான் நம்ம வெளியில் போவோம். காசிக்கு நிகரான ஸ்தலம் இந்த தலத்தில் வந்து தரிசனம் பண்ணுறப்போ வந்துட்டு எவ்வளோ பாவங்களாக இருந்தாலும் அது நீங்கி நமக்கு முக்தி கிடைக்கிறதா இருக்கும். நேரம் கிடைக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த காசியப்பருக்கு வந்து வழிபட்ட பாலகிருஷ்ணர் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து அம்மன் கோயிலுக்கு போகிறோம். அம்மன் கோயிலுக்கு போகிற பகுதியில் வந்து இந்த சிற்பங்கள்லாம் வந்து காணப்படுது. இந்த தளத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய முலையால் மூகாம்பிகை அம்மன் அப்படின்னு ரெண்டு அம்மன் காணப்படுறாங்க. உள்ளூருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மூகாம்பிகை அம்மனுக்கு வந்து தனி சன்னதி காணப்படுது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அம்மனை போய் பார்த்துடலாம், அதுக்கடுத்தது மூகாம்பிகை அம்மனோட தரிசனம் காணலாம். கொரோனாவில் இந்த பிரகாரத்தை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம இப்போ வந்துட்டு அம்மன் சன்னதிக்கு ஃபஸ்ட்டு போய் அம்மனை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் வந்து அம்மன் சன்னதிக்கு போகிற வழி. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட அழகு தன்பும் காட்சி மிகவும் பழமையான ஆலயம், 2000 ஆண்டு பழமையான ஆலயம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது வந்து காவிரி தென்கரை ஸ்தலங்களில் 30வது ஸ்தலமாக வழங்கப்படுது. வாங்க தொடர்ந்து நம்ம அம்மன் கோயில் போகலாம். அம்மன் கோயில் போகிற வழியில் ஒரு விநாயகர் இருக்குது, அதை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். தரிசனம் பண்ணிவிட்டு வாருங்க கோயில் பிரகாரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதுதான் அம்மன் கோயிலுக்கு போகிற பிரகாரம். வாங்க தொடர்ந்து நம்ம வந்து பிரகாரத்தை வளம் வந்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து அம்மன் கோயில் பிரகாரத்தை வந்து வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிசயமான ஒரு வகையில் வந்து இந்த இடத்துல ஒரு இது விஷயம் காணப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல சிவப்பு கலரில் ரவுண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, பக்கத்தில் கருப்பாக இருக்கும். இந்த இடத்த தட்டினோம் அப்படின்னா மிருதங்கம் வாசிக்கிற சவுண்டு கேட்கும், பக்கத்தில் அதை தட்டணும் அப்படின்னா அந்த சவுண்டு கேட்காது. இப்போ உங்களுக்கு நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த சத்தம் கேட்குதா? இங்கே பாருங்கள், அந்த சத்தம் கேட்கல, அதை இங்கே பாருங்கள். எப்படி சிற்பக்கலைக்கு எந்த சான்றாக இந்த இடம் இருக்குமோ, அது இங்கே தட்டும் போது அது கேட்காது, இங்கே தட்டும் போது நல்லா கேட்கும். திருவிடை முருதூர் வரவங்க இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்களா வித்தியாசத்தை?
அம்மன் கோயில் பிரகாரத்தை விட்டுட்டு அந்த மிருதங்கம் வாசிக்கக்கூடிய இப்போ இந்த பகுதியை வந்து நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது வந்துட்டு இதுதான் வந்து இந்த தலத்தில் அருள் வலிக்கிற மூகாம்பிகை அம்மன் கோயில் இருக்கிற இடம். இந்த இடத்த வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கிற மூகாம்பிகை அம்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற மாதிரியே வந்து தனி சன்னதியில் தனி மூலஸ்தானத்தில் வந்து காணப்படுறாங்க. அவங்க அம்மனோட விமானம் வட இந்திய பாணியில் இருக்கும், அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கோயிலோட முன்பகுதியில் இருக்க எட்டுக்கால் மண்டபம், எட்டுக்கால் மண்டபத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த மண்டபத்துக்கு நேர் எதிரில் தான் வந்து இங்கே அருள் பாலிக்கிற மூகாம்பிகை அம்மன் இருக்காங்க. அவங்களையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். அவங்கள தரிசனம் பண்ணுறப்ப என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து இந்த வீடியோலையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது எட்டுக்கால் மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் வந்து அன்னை மூகாம்பிகை அம்மன் வந்து நமக்கு அதை வந்து காட்சியளிக்கிறாங்க. மண்டபத்தை நல்லா தரிசனம் பண்ணிங்க. அடுத்தது வந்து நம்ம மூகாம்பிகை அம்மனை தரிசனம் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலயம் அப்படின்னு. மிகப்பெரிய ஆலயம், நிறையா தூண்கள்லாம் வந்து இந்த இடத்துல காணப்படுது. இதற்கு எதிர்பகுதியில் தான் வந்து மூகாம்பிகை அம்மன் காணப்படுறாங்க. இந்த இடத்துல தான் வந்து நாட்டியாஞ்சலியெலாம் நடக்கும். மகா சிவராத்திரி அன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா நாட்டியாஞ்சலியை காணலாம். பாருங்கள் இதுதான் வந்து மூகாம்பிகை அம்மனோட கோபுரம். வட இந்திய பாணியில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான். வாங்க இப்போ நம்ம போய் அன்னைக்கு மூகாம்பிகை அம்மனை தரிசனம் பண்ணலாம். இவங்க தான் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கிற மூகாம்பிகை அம்மன். இந்த அம்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்லூரில் வந்து அந்த கோல மகரிஷியை வந்து வதம் பண்ணனால அவங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களும் பாவங்களும் நீங்கிறதுக்காக இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கே இருக்கிற அருள் பாலிக்கிற மகாலிங்கேஸ்வரன் வந்து வழிபட்டது ஐதீகம். இங்கே வந்து மூகாம்பிகை அம்மனை வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணமாகாத பெண்கள் வந்து வழிபட்டு அவங்க வந்து விரைவில் வந்து திருமணம் கைக்கூடுறது ஐதீகம். அதுதான் வந்து இங்கே தலையாய பிரார்த்தனை. அதே மாதிரி திருமணமான பெண்கள் வந்து இந்த ஸ்தலத்தில் வழிபடுறப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் அடையிறதாகவும் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகவும் ஐதீகம். அந்த வேண்டுதலுக்காக வந்து இங்கே வந்து மூகாம்பிகை அம்மனை வந்து காண வருவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேரு சக்கரத்தோடு வந்து மூகாம்பிகை அம்மன் காணப்படுறாங்க. கொல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தோடு காணப்படுவாங்க. இங்கே வந்து மேரு சக்கரத்தோடு காணப்படுறாங்க. இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்லூர்லேயும் இந்த திருவிடை மருதூர்லேயும் மட்டும்தான் மூகாம்பிகை அம்மனுக்கு வந்து தனி ஸ்தானதி இருக்குது. மற்ற எங்கேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது. அதனால் நேரம் கிடைக்கிறவங்க கும்பகோணம் பக்கம் வாங்க. திருமணம் கைகூடாமல் இருக்கிற கன்னி பெண்கள் வந்து இந்த தலத்துக்கு வந்து மூகாம்பிகை அம்மனை வழிபட்டு பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கிறேன். வாங்க தொடர்ந்து ஆலயத்தவளம் வருவோம். இதுதான் வந்து இந்த தலத்தில் இருக்கிற மூகாம்பிகை அம்மனோட விமானம். வட இந்திய பாணியில் காணப்படும் அந்த அம்மனோட விமானத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து ஆலயத்தவளம் வருவோம். பாருங்கள் ஆலயம் எவ்வளோ பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம வளம் வர போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வமேத பிரகாரம். மூகாம்பிகை அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அஸ்வமேத பிரகாரத்தில் வந்து வளம் வரும். இந்த பிரகாரத்தை வளம் வரப்போ பார்த்திங்க அப்படின்னா சித்த பிரம்மை மனநோய் இதனால் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்துட்டு அதுலேருந்து நீங்கிறதா அதிகம். கொல்லூரில் இருக்கிற மாதிரியே மூகாம்பிகை அம்மனுக்கு தனி விமானம் வந்து இங்கே காணப்படுது. வாங்க நம்ம அஸ்வமேத பிரகாரத்தை வந்து வளம் வருவோம். இந்த பிரகாரத்தை வளம் வர்றது வந்து ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை 9 தடவை அப்படின்னு வந்து வளம் வரணும். இதனால் வந்து மன அமைதி நமக்கு வந்து கிடைக்கிறதா அதிகம். தொடர்ந்து ஆலயத்தோட பிரகாரத்தை வந்து நம்ம வளம் வந்துட்டுருக்கோம். மூகாம்பிகை அம்மனோட தரிசனம். வாங்க அஸ்வமேத பிரகாரத்தை வந்து இப்போ நம்ம வந்து வளம் வருவோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கோயிலில் வந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கும்பகோணம் பக்கம் வரவங்க தவறாமல் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து பயன்படுமாறு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து அஸ்வமேத பிரகாரத்தை வந்து வளம் வந்துட்டுருக்கோம். இந்த ஆலயத்தில் வந்து தலையாய பிரார்த்தனை இல்லை, இதுவும் ஒரு பிரார்த்தனை. வாங்க பிரகாரத்தை வந்து வளம் வருவோம். மிகப்பெரிய ஆலயம். அதாவது இந்த கோயிலுக்குன்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3-4 மணி நேரமாவது நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளோ பெரிய ஆலயம். இங்கே பார்க்குறதுக்கு அத்தனை கோயில்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம அஸ்வமேத பிரகாரத்தை வந்து வளம் வந்துட்டுருக்கோம். இந்த பிரகாரத்தை வளம் வர்றது ரொம்ப நல்லது. வாங்க இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து இந்த பிரகாரத்தை வந்து தொடர்ந்து வளம் வருவோம். பாருங்கள் அஸ்வமேத பிரகாரம் இதுதான். பத்தினெட்டாரும் அவரோட சீரர் பத்திரகிரியாரும் வந்துட்டு இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கிற மருதவனரை வந்து வழிபட்டு அவரை நோக்கி வந்து பல பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் வந்துட்டு பத்தினெட்டாரு முன்னாடி வந்துட்டு பிச்சாண்டார் ரூபத்தில் வந்து காட்சியளித்து அவர்கிட்ட வந்து பிச்சை கேட்குறாரு. அப்போ வந்து பத்தினெட்டார் சொல்கிறாரு, நானே பரதேசி, எனக்கு என்ன இருக்குன்னு வந்து என்கிட்ட கேட்குறீங்க. என்னோடய சீடர் வந்து பத்திரகிரியார் இருக்கார். அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு திருவோடும் ஒரு நாயும் வந்து வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர் ஒரு சன்னியாசி, இந்த கோயிலோட மேற்கு வாயிலில் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிச்சை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பத்தினத்தார் வந்து அந்த பிச்சாண்டார் மூர்த்தியை வந்து
அனுப்பிச்சி வச்சிடறாரு. உடனே சிவபெருமான் வந்து பத்திரகிரியார்கிட்ட போய் பிச்சை கேட்குறாரு. அப்போ தான் வந்து அவர் தவற உணர்றாரு, ஓ நம்ம கையில் இருக்கிற இந்த திருவோடும் இந்த நாயும் வந்து நம்மளை வந்து ஒரு சம்சாரி ஆக்கிருச்சு, நம்ம இன்னும் முற்றும் துறக்கலையே அப்படின்னு வருந்தி தான் கையில் வச்சுருக்கிற அந்த திருவோடை வந்து அந்த நாயோட மண்டையில் போட்டு உடச்சி போட்டவுடனே அந்த நாய் வந்து இறந்து போயிடுது. உடனே சிவபெருமான் வந்து அவங்க அவரோட சுயரூபத்தை காமிச்சு அந்த நாய்க்கும் அந்த பத்திரகிரியாருக்கும் வந்து இந்த தலத்தில் வந்து முக்தி அளித்ததாக ஐதீகம். பட்டினத்தாரோட வாழ்க்கையில் வந்து இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம். பட்டினத்தார் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவர் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத உணர்ந்து தான் செல்வங்கள் அனைத்தையும் வந்து துறந்து இந்த ஸ்தலத்திலே வந்து தங்கியிருந்து இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைஞ்சதாக ஐதீகம். அந்த முக்தி அடைகிறதுக்கு முன்னாடி தன்னோட சீடர் பத்திரகிரியாருக்கு வந்து இப்போ மேற் சொன்ன மாதிரி வந்து தல வரலாறு மூலமாக வந்து அந்த பத்திரகிரியார் வந்து முக்தி அடைஞ்சதாக ஐதீகம். இது வந்து ஒரு மிக சிறந்த முக்தி ஸ்தலம், காசிக்கு நிகரான ஸ்தலம். அதாவது காசிக்கு நிகரான ஸ்தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் 7 இருக்குது. அந்த 7 தலங்களில் இதுவும் ஒன்று. தேவாரா பாடல் பெற்ற சிவாலயங்களில் வந்து இது வந்து காவேரி தென்கரை 30வது சிவாலயம். இப்போ நம்ம வந்து தொடர்ந்த ஆலயத்தோட அஸ்வமேத பிரகாரத்தை வந்து வளம் வந்துட்ருக்கோம். பாருங்க, அஸ்வமேத பிரகாரத்துலேருந்து கோயிலோட கோபுரத்தோட தரிசனம் உங்களுக்காக. மிகப்பெரிய ஆலயம், மிகப்பெரிய பிரகாரம். இந்த ஆலயத்தில் வந்து 3 பிரகாரங்கள் வந்து காணப்படுது. இந்த அஸ்வமேத பிரகாரத்தை வந்து முறையானபடி வளம் வந்தோம் அப்படின்னா மன துயரங்கள் வந்து நீங்கிறதா ஐதீகம். அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக இந்த அஸ்வமேத பிரகாரத்தை வந்து வளம் வந்துட்ருக்கோம். வளம் வர வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் காணப்படுறாரு. பாருங்க, கோயிலோட மதில் சுவரெல்லாம் இந்த பிரகாரத்தை வளம் வரும்போது எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. மிகப்பெரிய பிரகாரம், மிகப்பெரிய சன்னதி. இங்கே வந்து உட்காந்து சத்த நேரம் தியானம் பண்ணிங்க அப்படின்னா மன துயரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். மேலும் வந்து புதிதாக உத்தியோகம் தொடங்குறவங்க வந்துட்டு அந்த உத்தியோகம் வந்து சிறந்து விளங்குறதுக்காகவும் வாழ்க்கையில் வந்து சகல விதமான நன்மைகளை பெற வேண்டியும் இங்கே இருக்கிற மகாலிங்கேஸ்வர்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கலாம். மேலும் இங்கே இருக்க மூகாம்பிகை அம்மன்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறப்ப வந்துட்டு திருமணமாகாத கன்னி பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும். திருமணமான பெண்கள் வந்து இங்கே வந்து வழிபடுறப்போ வந்துட்டு அவங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்க வந்து இங்கே வந்து வேண்டிக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் அடையிறதா வந்து ஐதீகம். இந்த வேண்டுதலுக்காக இங்கே வந்து மூகாம்பிகை அம்மனை வந்து தரிசனம் பண்ண வருவாங்க. இந்தியாவிலேயே வந்து கொல்லூருக்கு அடுத்தபடியாக வந்து மூகாம்பிகைக்குன்னு தனி சன்னதி இருக்கிறது இங்கே தான். மூகாம்பிகை அம்மன் வந்து கோலம் அந்த மூகாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழித்த அந்த பாவம் நீங்கிறதுக்காக இங்கே இருக்கிற சிவபெருமானை வந்து வழங்கி தன்னோட பாவத்தை நீக்கிக்கிட்ட ஸ்தலம். பிரம்மகத்தி தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஸ்தலம் இந்தியாவிலேயே வந்து இது ஒன்று தான். பிரம்மகத்தி தோஷம் மாதிரி ஒரு பாவமான தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஸ்தலம். அதனால் நேரம் கிடைக்கிறவங்க கும்பகோணம் பக்கம் வரவங்க இந்த தலத்துக்கு மறக்காமல் வாங்க. கும்பகோணத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறை செல்கிற வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குது. அதனால் வந்து தவறாம வந்து இந்த ஆலயத்தை வழிபட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். நம்ம வந்து அஸ்வமேத பிரகாரத்தை வந்து வளர்ந்துட்டுருக்கோம். மிகப்பெரிய பிரகாரம். இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஏக்கர் பரப்பளவில் காணப்படுது. மிகவும் அமைதியான ஸ்தலம். பாருங்கள், வீடியோ லென்த்தாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இந்த வீடியோ சுற்றி பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த கோயிலை வந்து நான் நல்லா உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும். பாருங்கள், கோயில் எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு பழமையான வயல். கும்பகோணம் பக்கம் வரவங்க தவறாமல் இந்த ஸ்தலத்துக்கு வாங்க. இந்த கோயில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஸ்தலம் பாருங்கள், எவ்வளோ அழகாக காணப்படுது அப்படின்னு. இது வந்து அஸ்வமேத பிரகாரம். நம்ம தொடர்ந்து ஆலயத்தை வந்து வளம் வந்துட்ருக்கோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமான வீடியோக்கள்லாம் வந்து எங்கள் சேனலில் போட்டுட்ருக்கோம். எங்கள் ஆன்மீகத்தோட நட்பு சேனல்லாம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஆலயத்தை வளம் வருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விநாயகர் சன்னதியெலாம் காணப்படுது. ஏற்கனவே வந்து அந்த காரணர் ஒரு விநாயகரை பார்த்தோம். இப்போ அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த காரணர்லேயும் வந்து ஒரு விநாயகர் வந்து தரிசனத்துக்கு இருக்கார். பாருங்கள், நந்தவனம் மாதிரி அமைச்சு எவ்வளோ அழகாக வந்து காணப்படுது அப்படின்னா அஸ்வமேத யாக பிரகாரம். யாராவது மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள இந்த ஸ்தலத்துக்கு அழைச்சிட்டு வந்து இந்த பிரகாரத்தை வந்து வளம் வர விடுங்க. அவங்க அந்த மாதிரி வளம் வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானை வந்து வழிபடுறப்போ வந்துட்டு அந்த மனநோய்கள் வந்து நீங்கிறதா ஐதீகம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்வமரம் காணப்படுது. இங்கே வந்து ஒரு வராகி சேஷ்ட விநாயகர்னு ஒரு கோயில் இருக்குது, அதோட தரிசனம் பாருங்க. எவ்வளோ பெரிய பிரகாரம், எவ்வளோ பெரிய ஆலயம் அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த பிரகாரம் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். இந்த பிரகாரத்தை வளம் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து ஆலயத்தொட்டு வேறு வாசல் வழியாக நம்ம வெளியில் போயிடுறோம். இதோட வந்து நம்ம திருவிடைய முருகர் கோயில் தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சு.
அடுத்தது நம்ம வந்துட்டு வலங்கைமாலில் இருக்கிற பாடகட்டி மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு அங்கே வந்து பாடகட்டி மாரியம்மன் கோயிலில் வந்து பாடக்காவடி அப்படிங்கிற திருவிழா வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இப்போ வந்து நம்ம திருவடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பாடகாவடி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம வலங்கைமான் போக போகிறோம். வாங்க அங்கே போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். வாங்க வலங்கைமான்ல சந்திக்கலாம்.